அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இந்த ஏப்ரல்ல இருந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வரையிலும் நடைபெற இருக்கின்ற பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர இருக்கின்றது என்பதை பார்ப்போம். ஒன்னுக்கும் நாளுக்கும் உடைய குரு இரண்டாம் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார், தனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய பண கஷ்டங்கள் தீரப்போகிறது. உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த ஃபண்ட் டிமாண்ட், பண வரவுகள் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாக தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்குனாக்கா பணம் தாங்க பிரச்சனை. அது நீங்கள் எந்த மாதிரியான கேட்டகரியில் இருந்து வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி தான், பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும், வீட்டில் ரிட்டையர்டு பர்சனாக இருந்தாலும் சரி தான், நார்மலாக ஒரு லேபர் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான். ஸோ இந்த ஃபண்டு டிமாண்ட், எல்லாருக்குமே பணம் முக்கியம் நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஃபண்டு டிமாண்ட் ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருந்திருக்கும். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னாக்கா, இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இந்த பணம் கிடைச்சா நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குமா, நமக்கு இது ஒரு அமௌண்ட் வந்ததுனாக்கா அதை வச்சு நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம், யாராவது நமக்கு ஒரு கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எதிர்பார்ப்பை வச்சுட்டு இருப்பாங்க தனுசு ராசி அன்பர்கள். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அது பெரிய ஒரு கோடியில் இல்லைனாலும் சின்னமாக ஒரு லட்சத்திலையாவது நிச்சயமாக உங்களுக்கான பண வரவுகள் வந்து சேரும் தனுசு ராசி அன்பர்களே. அப்போது இந்த தமிழ் புத்தாண்டு எந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தருது அப்படின்னு கேட்டாக்கா, தனுசு ராசி அன்பர்களுக்கு இருந்து வரக்கூடிய பணப்பிரச்சனை, ஸோ அந்த ஃபண்டு டிமாண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே. சரி, தொழில்துறை எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த விதமான தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான். ஸோ இந்த பிஸ்னஸ் இந்த வருஷம் எப்படி இருக்கும்? இந்த ஏப்ரல்லேருந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வரலாம் பிஸ்னஸ் அற்புதமானதாக இருக்கும், பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு சில பிஸ்னஸ் அந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்த பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள், ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறது, பிரான்ச்சஸ் போடுறது, இதெல்லாம் மாதிரி ஒரு புதிய முதலீடுகள் செய்வது, இதற்கான வாய்ப்புகளை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு செய்து கொடுக்கிறது தனுசு ராசி அன்பர்களே. ஓகேவா? அப்போது உங்களுடைய கம்பெனி வந்து டெவலப் பண்ணுறது, உங்கள் கம்பெனி வந்து ஷிஃப்ட் பண்ணுறது, உங்கள் கம்பெனி வந்து புதுசாக ஒரு பிரான்ச் போடுறது, ஸோ ஃப்ரான்ச்சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது தனுசு ராசி அன்பர்களே. தனுசு ராசி அன்பர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கம்பெனி வச்சுருக்கக்கூடியவங்க எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தங்களுடைய ஆரோக்கியத்தில், உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிக கவனம் செலுத்த வேண்டும், உடம்பை நீங்கள் கொஞ்சம் நல்லபடியாக கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் கிரகங்கள் இங்கே சுட்டி காட்டுகின்றது தனுசு ராசி அன்பர்களே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, அரசியலை பொறுத்தவரையில் வெற்றியை பெற்று தரக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைகிறது. நடைபெற இருக்கின்ற வெகு விரைவாக வருகின்ற தேர்தல், அந்த தேர்தலுக்கு அதை விட வேகமாக தயாராகின்ற தனுசு ராசி அன்பர்கள். ஒரு பக்கம் தேர்தல் வேகமாக தயாராகுதுன்னா, அதை விட தனுசு ராசி அன்பர்கள் அதிக வேகமாக தயாராகிறார்கள். மனசளவில் தயாராகிறாங்க, உடம்பளவில் தயாராக, இன்னும் கூட வேகமாக ட்ரை பண்ண, வேகமாக செயல்படுவதற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். அப்போ அரசியல் களத்தை பொறுத்தவரையில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. தன்னம்பிக்கையோடு இருங்க, தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்கள், தைரியமாக இருங்கள், உங்களுக்கான களம், உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு காத்திருக்கிறது. ஆனால் செலவுகள் அப்படின்னு வருகின்ற பொழுது, இந்த வீண் செலவுகளாக அமையுமா, விரயமாக அமையுமா, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அரசியலில் வெற்றி இருக்கும், அதே சமயத்தில் விரயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக தொழிலில் வந்து புதிய முதலீடுகள் இருக்கும்னு சொல்லியிருக்கேன், தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். நின்று போன விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள்லாம் கூட திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு, ரீஆக்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த புத்தாண்டு உங்களுக்கு செய்து கொடுக்கிறது தனுசு ராசி அன்பர்களே. அடுத்தபடியாக சினிமா, சினிமா துறையை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நெடும் காலமாக இருந்து வருகின்ற எதிர்பார்ப்புகள், கனவுகள், கற்பனைகள் இதெல்லாமே வந்து ஈடேறுவதற்கான வருடமாக இந்த வருடம் அமைகிறது. இந்த வருடம் உங்களுக்கான அச்சீவ்மெண்ட்டுக்கான இயர் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த வருடம் தனுசு ராசி அன்பர்கள் நிறைய சினிமா துறையை சார்ந்தவர்கள் நிறைய சாதிக்க இருக்கிறார்கள்.
சினிமா துறையை பொறுத்தவரையிலும் தனுசு ராசி நண்பர்கள் நிறைய சாதிக்க காத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கான அச்சீவ்மெண்ட்டுக்கான காலம் இந்த தமிழ் புத்தாண்டு. உங்களுடைய பேர் புகழ் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிக கவனமாக கடின உழைப்பு இருக்குமே ஆனால் உங்களுக்கான வாய்ப்புகள், வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாகவே உள்ளது சினிமா துறையை சார்ந்த நண்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அரசாங்கம் சார்ந்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அது வந்து அது எந்த விதமான பிடபிள்யூன்னு மட்டும் இல்லைங்க, பிடபிள்யூ டெண்டர் இருக்கலாம், அது ரோடு கான்ட்ராக்டர், பிஸ்னஸ் கான்ட்ராக்டாக இருக்கலாம், அல்லது வந்து ட்ரைனேஜ் கான்ட்ராக்டாக இருக்கலாம், பில்டிங் கான்ட்ராக்டர், வாட்டர் டேங்க் கான்ட்ராக்டர், அந்த மாதிரி நிறைய பிடபிள்யூ இருக்குது. அது பிடபிள்யூ மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட் அரசாங்கம் மொத்தமாக அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த அந்த டெண்டர் எடுத்து அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாம் இந்த தொழிலில் இருந்து வரக்கூடிய பண சங்கடங்கள், மன சங்கடங்கள், அதிகாரிகளுடைய தொந்தரவுகள். ஸோ அந்த அதிகாரிகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சில இடங்களில் அதிகாரிகள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்கள் தொழில் சார்ந்த நண்பர்கள் அவங்க மறைமுகமாக உங்களுக்கு எதிரிகளை உருவாக்குவார்கள். வீண்படி அவமானங்கள் அல்லது ஏதேனும் ஒரு சிக்கலை போய் உங்களை மாட்ட வைக்கிறது, வெளிவர முடியாத பிரச்சனைகளை உருவாக்குவது, இல்லை உங்கள் பணத்தை லாக் பண்ணுறது, பில் பாஸ்வேர்ட் ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி எதிரியான வேலைகள் எல்லாம் ரொம்ப செஞ்சு வைப்பாங்க. அப்போ அதுக்கான பிராயச்சித்தங்களை, பரிகாரங்களை உங்களுடைய ஆரஸ்கோப்பை பார்த்து நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம், நிர்பந்தம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், ப்ளூ மெட்டல்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்களாகட்டும், அரசாங்க அதிகாரிகளாகட்டும், அதே போல் டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடியவங்க, அப்புறம் லாஜிஸ்டிக் ஏர் கார்கோ, ஷிப் கார்கோ பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாமே தொழில் போட்டிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ எதிரிகளை அடக்குவதற்கு நீங்கள் நிச்சயம் ஒரு அஸ்திரத்தை, ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும். அந்த ஆயுதம் தான் பரிகாரம். அதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நீங்கள் சரி பண்ண முடியும். அப்படி சரி பண்ணுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், டெண்டர் ஆகட்டும், நிச்சயமாக வெற்றியை தரக்கூடியதாக அமையும். ஸோ இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையில் கம்பெனியாகட்டும் தொழில்துறைகளாகட்டும், கடன் பிரச்சனைகள், பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும்தான் கவனமாக இருக்க வேண்டும். டெண்டர் ஆகட்டும், ரியல் எஸ்டேட், பூமி சார்ந்த தொழில், அரசியல், சினிமா, எந்த துறையை எடுத்தாலும் கடின உழைப்பும், தன்னம்பிக்கையும், விடாமுயற்சியும் இந்த மூன்றும் இருக்குமேயானால் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கான வெற்றியை தேடித்தரும் என்ற நம்பிக்கையை தெரிவித்துக் கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நமஸ்கார்.